வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. ஸோ இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய ட்வீட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப காரசாரமான ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. ஒரு விஷயம் என்னென்னா, தமிழக முதல்வர் அவர்கள் ரீசெண்டாக பேசும்போது பாஜக தனித்து போட்டிட்டால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக 67 திமுக கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கூட்டணியில் தான் எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, தனியாக நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் திருப்பி சேலஞ்ச் பண்ணுறார். அதில் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பாஜகவோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறார், நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிகிட்ருக்கோம், இப்போவும் நாங்கள் தனித்து போட்டியிட தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஸோ அவர் சொல்கிற அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, இது முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மெசேஜ் மாதிரி தெரியல, இபிஎஸ் அவர்கள் கொடுக்குற மெசேஜ் மாதிரி இருக்குது. பிஜேபி தனியாக போட்டிடுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எதனால் இது பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்மெண்ட்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. பட் இதோட ரிசல்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். தனித்து போட்டியிடுவோம், தேவைப்பட்டால் தயார் அப்படின்றது, அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்போ எதனால் இப்படி அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அவங்க ஒண்டி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, மற்ற பார்ட்டிஸ் பண்ணுறதில்ல. அப்போ இதை நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா, எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற மாதிரி ஒரு விடயமாக கூட பார்க்கலாம். பட் ஆனால் எண்ட் ரிசல்ட் என்னென்னா, தனியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குன்றது அவங்களுக்கே தெரியும். அப்படி கடந்த காலத்தில் கூட்டணியில் நின்றுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆகலை. 2014 எடுத்துக்கினீங்கனாலும் சரி, 19 எடுத்துக்கினாலும் சரி, அவங்களுக்கு கிடைச்சது வந்து 2 சீட்டு 1 சீட்டு, அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு கிடைச்சது. ஸோ அவர் அந்த ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அப்போது புதுசாக எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றது அதற்கு வேண்டியது தேவைப்படுற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்குறாங்க இதை. இன்னொன்று, இதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்னால் இவர் தனித்து நிற்பார், தனித்து போயிடுவார் அப்படின்றது வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக நான் நம்பலை. ஏன் நம்பலை அப்படின்னா, எந்த ஒரு கட்சியுமே வந்து ஆம்பிஷியஸாக தான் இருக்கும். பாஜகவோட ஓட் ஷேர்னு பார்த்திங்கன்னா 10% எந்த காலத்துலையுமே தாண்டினது கிடையாது தமிழகத்தில். ஸோ அப்போ 10% கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சி வந்து தனியாக நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னா வந்து சொல்லலாம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். பட் சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியல் ரீதியாக பெரிய சாத்தியம் இல்லை. அதாவது நாளைக்கு ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை, எங்களுக்கு பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனியாகவே நிற்கிறோம் அப்படின்னு போகிறாங்க, வேறு யாரும் இல்லைன்னா, அதுக்கு வந்து லாஜிக்கலாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் பொலிட்டிக்கலாக வந்து அந்த ரிஸ்க்கை வந்து அவங்க அதிமுக அது பாஜக வந்து எடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, 24 எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ இன்னும் ஒரு வருஷம் தாராளமாக டைம் இருக்குது. பட் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்குது. பிஎம்கேயும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி, நாங்கள் தனித்து தான் போட்டிட போகிறோன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போவே நெகோஷியேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது வந்து எப்படின்னா, ஒரு ஹோம்ஒர்க் இது. அதாவது வந்து நான் வந்து தனியாக கூட போட்டிடுவேன், தேவைப்பட்டால் எல்லாத்துலேயும் நிற்பேன், நாங்கள் வந்து பிரதான கட்சியாக நாங்கள் எமர்ஜ் ஆகிட்டோம், மத்தியில் வந்து நாங்கள் தான் தொடர்ந்து ஆட்சி இருக்கோம். இது எல்லாமே வந்து தங்களோட பார்கெனிங் பவர், அதாவது தங்களுக்கு கிடைக்க வேண்டிய எண்ணிக்கை அடிப்படையையும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அதிகரித்து கொள்வதற்கு போடப்படுற ஒரு வேறு வேலை. ஒரு 6 கழிச்சு பண்ணால் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, இப்போத்துலேருந்தே நாங்கள் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருந்தால் தானே எங்களுக்கு அப்போ நெருக்கடிடும். சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சிக்கு தனியாக நிற்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க. யாருக்கும் காதம் காதம் வச்சா மாதிரி தேர்தலில் நின்று போயிடுவாங்க. அதுவும் பாஜக கூட்டணியில் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரத்தில் கூட்டணி இருந்தது, பீகாரில் கூட்டணி இருந்தப்பவே கூட்டணி கட்சிகளை கட்டி விட்டுட்டு தனியாக வந்து ஆளுகிற அரசாக மாற நினைக்கும் பாஜக இந்த மாதிரி பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ப முடியுமா? அப்படி கிடையாது. அவங்களால முடியல, அவங்களால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி மீறி நிற்கலாம், முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, நிற்கலாம். ஆனால் வாக்கு என்ன கிடைக்கும், சீட்டு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு வேக்யூம் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதிமுகவில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, உட்கட்சி பிரச்சனைகள் வந்தது, அரசியல் ரீதியாக ஒரு சில அழுத்தம்லாம் வந்தது தமிழக அரசியலில். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடியும் ஒரு வேக்யூம் இருந்தது. அப்படி வேக்யூம் இருந்தும் கூட மக்கள் வந்து பாஜகன்னு ஓட்டு போடல, இது ஒரு புரிதல். இரண்டாவது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் வெற்றி. அவர் ஒரு இடத்துல போய் அந்த கட்சி அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு தேர்தலில் பாஜக நிற்குதுன்னா அவங்களுக்கு அங்கே வெற்றி கிடைக்குது. அந்த மாதிரி வெற்றி மற்ற இடத்துல கிடைச்ச சூழ்நிலையிலும் தமிழகத்தில் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை. இப்போது எதனால் இந்த பேச்செல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திமுக அரசு மீது ஒரு சில விமர்சனங்கள் வருது. அதாவது இந்த 19 மாதத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, எதிர்பாராத ஒரு சில விஷயங்களெல்லாம் அவங்க வந்து அதிகமாக செஞ்சிட்டாங்க.
எதிர்பாராத விஷயம் என்னென்னா, சொத்து வரி வந்து இவ்வளவு ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கல, கரண்ட் பில் உயர்வு இந்த அளவுக்கு கடினமாக வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, பால் விலை அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், அதாவது மக்களுக்கு வந்து அவர்கள் செய்கின்ற செயலால் ஒரு சில வருத்தம், குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த அரசு வந்த உடனே நமக்கு வந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை பென்ஷன் எல்லாம் வந்துடும்னாங்க. போன டிசம்பர் மாதத்தில் இறுதி நாட்களில் ஒரே இடத்துல ஒரே மெட்ராஸில் ஒண்டி ஒரே நாள் மூணு இடத்துல போராட்டம் நடந்தது, போக்குவரத்தே ஸ்தம்பித்தது. நர்ஸ் வேலைக்கு பார்க்குறவங்க எங்களுக்கு வந்து ஜாப் ரெகுலரைசேஷன் பண்ணோம், அதேமாதிரி டீச்சர்ஸ் டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க டிபிஐ கேம்பஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் சாலைக்கிட்ட போக்குவரத்து துறையில் இருக்க ஊழியர்கள் முன்னாள் ஊழியர்கள் அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது பாஜக என்ன நினைக்குதுன்னா, திமுக மீது ஒரு எதிர்ப்பு வருது, திமுக மீது ஒரு சில விமர்சனங்கள் வருது, இதை வந்து நமக்கு ஏன் பயன்படுத்திக்கூடாது, இது ஏன் நமக்கு ஓட்டாக மாறிடும்னு கூட அவங்க ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. திமுக மீது வெறுப்பு வருது, திமுக செய்கிற ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு புரியலனா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த காலத்தில் அதிமுகவுக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக பிடிக்கல, அம்மையார் ஜெயலலிதா மீது ஊழல் கேஸ் வந்தப்போ கூட வந்து அதிமுக வந்து தண்டித்தாங்க, பட் அந்த கட்சி தூக்கி போடலை, ஆட்சி மாற்றம் வரும் பட் அந்த மினிமம் அந்த கட்சிக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கும். அப்படி இந்த இருதுருவ அரசியலில் பார்க்கும்போது இதுதான் வந்து சாத்தியக்கூறாக இருக்குது. இது வந்து நான் வந்து ஏதோ இல்லாத ஒரு கணக்கை சொல்ல, நான் புதுசாகவும் ஒரு கணக்கை சொல்ல, இந்த மண்ணில் 30 வருஷமாக இருக்கிற ஒரு கணக்கை சொல்கிறேன். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், எது இப்போ மாறிப்போச்சு, பாஜகவுக்கு வந்து தனியாக போகிறத அளவுக்கு வல்லமையான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாரத பிரதமர் வந்து ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துருக்காரு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு இலவசமாக சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, மின்சாரம் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, பிரச்சனை கிடையாது, மத்திய அரசை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. ஆனால் தமிழக மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இதெல்லாம் இவங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறதோ இல்லை இலவசமாக அரிசி கொடுக்குறதும் புதுசு கிடையாது. இந்த மக்கள் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க கேஸ் அடுப்பிலிருந்து நம்ம வந்து அர்பனைசேஷனை நோக்கி வேகமாக போகிக்கின்ற ஒரு மாநிலம், 52-53 வழுக்காடு அர்பனைசேஷன், அதாவது நகரம் நகரத்தை சார்ந்த மக்கள். அப்போது இவங்க வந்து கட்டடுப்பிலிருந்து சிலிண்டருக்கு மாறி, நீங்கள் திட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இவங்க சிலிண்டருக்கு மாறிட்டாங்க. அதை தான் அண்ணா சொன்னார், வடக்குக்கும் தெற்குக்கும் பார்த்திங்கன்னா விகிதாச்சார வளர்ச்சியில் தெற்கு வந்து மேலோங்கி இருக்குது, தெற்குக்கு வந்து இன்னும் அடிப்படையான செலவினங்கள் திட்டங்கள் இன்னும் அதிகமாக தேவை மத்திய அரசுக்கிட்டேருந்து சொல்கிறத வச்சு தான் அவர் அந்த மாநில சுயாட்சி கொள்கையை வச்சு முன்னிறுத்து பண்ணார். ஆனால் பாஜக தோழர்கள் என்ன நினைக்கிறாங்க, பீகாரில் கொடுத்துருக்காங்க, உத்தரப்பிரதேசம், அவங்க இதெல்லாம் பார்த்தது கிடையாது, நல்ல மருத்துவமனையை அவங்க பார்த்ததில்லை. இங்கே வந்து ஓரளவுக்கு, அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைக்கெலாம் நான் நற்சான்றிதழ் கொடுக்கல, இங்கேயும் லஞ்ச லாவணியும் மோசமான நிலைமை இருக்குது. ஆனால் இந்த மருத்துவமனையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ். குறிப்பாக சொல்லணும்னா ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்து அட்மிட் ஆன காலம்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி அப்படி தான் இருந்தது. மெட்ராஸ் ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே அட்மிட் ஆகிடுவாங்க, நிறைய பேர் வந்து தலைநகர் சென்னைக்கு வந்து மருத்துவத்துக்கு வருவாங்க. அப்போது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, மோடி ஐயா அவர்கள் வந்து புதுசாக எதுவும் எங்களுக்கு பெருசாக செஞ்சிடல, அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு மாறணும் அப்படின்ற அந்த ஒரு விடயமும் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவர்களோட இடையூறுகள்லாம் இருக்குது, வேறு சில விஷயங்கள்லாம் முன்னாடி சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓட்டு வந்துடும், அதிமுக குழப்பத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு, அதாவது மக்களுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சுருக்கணும். நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணிவிட்டு, தமிழுக்கு வந்து 75 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணிவிட்டு, அதை அந்த 75 கோடியை நீங்கள் பெருமையாக பேசும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் திமுக கட்சிகளோ அதை திராவிட சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கோடிட்டு காமிச்சு அதை பிரச்சாரம் பண்ணிடுறாங்க. இந்த மண்ணில் வந்து 2 விதமான பிரச்சாரம் வந்து இருக்குது. வட இந்தியாவில் எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மோசமான கட்சி, குடும்ப அரசியல் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளை, அந்த உண்மைகளை எப்படி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு எஃபிஷியண்டான பர்சன் இல்லை, அவர் வந்துட்டு ஒரு அரசியலுக்கு ஒரு ஆளுமை இல்லை, மோடிக்கு நிகர் அவர் இல்லைன்னு ஒரு கட்டமைக்கப்பட்டுள்ளதோ, அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே தமிழகத்திலையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக அங்கே எப்படி அந்த விஷயங்கள் மாறலையோ அதே மாதிரி இங்கே விஷயம் மாறல. இப்போ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த உண்மையை வந்து அண்ணாமலை அவர்களால் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மாநில தலைவராக இருக்கிறார் அந்த கட்சியில்,
அப்போ அவர் என்ன பண்ணுவார், எதையாவது ஒன்று தொண்டர்களை எழுச்சியாக வைப்பதற்கோ இல்லை அவரோட அந்த கூட்டணி பேரத்தை ஏற்றுவதற்கோ ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கணும். அந்த ஒரு வேலையை தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ ரெண்டு வகையான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு பாஜக உடந்த கூட்டணிக்கு கூடாது, பாஜக கூட கூட்டணி வச்சு சிறுபான்மையர் ஓட்டுகள் வந்து நம்ம கையை விட்டு போகுது, அதே மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் இருக்குது அதுலேயும் நமக்கு பாதிப்பு ஏற்படுது இப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே இருக்கிற கண்டிஷனில் எந்த ஓட்ஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு லாபம் தான், ஸோ பாஜகவுக்கு ஒரு 3-6% ஓட்ஸ் இருக்குன்னா அதையும் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும், ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 2% ஓட்டு இருக்குன்னா அதை உள்ளே கொண்டு வரணும், டிடி அவர்களுக்கு 2% ஓட்டு இருக்குன்னா அதையும் உள்ளே கொண்டு வரணும். ஸோ எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பாஜகவை சேர்த்தா ஏடிஎம்கேக்கு அது ப்ராஃபிட்டா லைபிலிட்டியா? இல்லைங்க, தேசிய கட்சிகள் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் இப்போ பாஜகன்னும் போது நம்ம காங்கிரஸை மறுத்து விடக்கூடாது, பாஜகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஒரு லயபிலிட்டி தான், ஒரு பொது சுமை தான். இது வந்து நான் இன்றைக்கி புதுசாகவும் பேசலை, இது எனக்கு முன்னாடி இருந்த பத்திரிகையாளர் பேசியிருக்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து அண்ணா அவர்களால் காங்கிரஸ் வந்து ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்டது. ஐயா காமராஜர் போன்ற ஒரு ஒரு யோகிதரோ ஒரு ஒரு நல்ல அரசியல் ஆளுமையோ ஒரு இந்த இந்த மண் திருப்பி பார்க்குமான்றது எனக்கு தெரியல, அந்த ஆதங்கம் அந்த வலி வேதனை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு நல்ல மனிதரோட ஆட்சி அவங்கக்கிட்டேருந்து போட ஆட்சியும் அவங்களால திருப்பி வர முடியல, இது காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. பாஜகவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழகத்தில் ஓரளவுக்கு ஒரு 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 நல்ல பாஜக தலைவரை நேசித்ததும் அவங்க மக்கள் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டதும் பார்த்திங்கன்னா ஐயா வாஜ்பாய் அவர்கள் தான். இப்போ வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து அந்த ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு பேசு பொருளாவோ இல்லை எழுச்சியாவோ அது அது பண்ணலை. அப்போ ஆனால் இன்றைக்கி வந்து கட்சி வந்து பேசப்படுகிறது, கட்சி வந்து வாஜ்பாய் காலத்தை விட இன்றைக்கி தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கு. ஆனால் அது ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, அவங்களால தனியாக செயல்பட முடியுமான்னு கிடையாது. அப்போ அந்த கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது அவங்க ஓட் ஷேர். அவங்க சிங்கிள் டிஜிட்டில் ஓட் ஷேராக இருக்கிறதுனால தான் இந்த திராவிட கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2G வழக்கில் வந்து திமுக மீது ஒரு சில அழுத்தங்கள் காங்கிரஸால் தொடுக்கப்பட்டது, ஆனாலும் கூட கூட்டணியை வைத்து கொண்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு 2014 சரி 19 சரி வந்து தமிழகத்தில் வந்து ஊழல் இருக்குது, ஊழல் ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க, ஊழலுக்கு பேர் போனவங்க இருக்கிறாங்கன்னெலாம் பேசினார். அதே மாதிரி ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், அதிமுக ஆட்சி இருக்கும்போது தமிழகம் வந்து ஆன்டி சோஷியல்ஸுக்கும் ட்ரக்ஸுக்கும் இந்த மாதிரி தரமற்ற மனிதர்களுக்கு ஒரு ஒரு கூடாரமாக மாறி இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அவ்வளோ பேச்சு பேசிவிட்டு உங்களால் திருப்பி திருப்பி எப்படி கூட்டணி வைக்க முடியுது தேசிய கட்சிகளால்? நிதர்சனமான உண்மை என்னென்னா இவங்க வந்து இங்கே அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அப்போ திராவிட கட்சிகளோ இல்லை மாநில கட்சிகளோ அவங்களோட தயவில் முதுகில் ஏறி சவாரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தேதியில் சொன்னோன்னா பாஜக அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க வந்து தமிழகத்தை பொறுத்தவரைலாம் ஒரு லயபிலிட்டி தான், அவங்களால வந்து பெரிய பலத்தை தாண்டி மாநில கட்சிகளுக்கு பலவீனம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பலவீனம்னு தெரிஞ்சும் எதுக்கு மாநில கட்சிகள் கூட்டணி வைக்குதுன்னா ஊழல். நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இல்லாத தலைவர்கள்னு நம்ம என்னென்னா தேடணும், கஷ்டப்படணும். நீங்கள் அந்த ஏடிஆர் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட டேட்டா பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வழக்குகள் இல்லாமல் இல்லை, இவங்களை கேட்டால் வழக்குகள் திணிக்கப்பட்டதுன்னு. இதே நம்ம திமுகவில் எடுத்துக்கிட்டாலும் திமுக ஒரு சில அமைச்சர்கள் மீதும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் பக்கம் பக்கமாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி 4 பக்க விளம்பரம் அதிமுக கொடுத்தாங்க, பத்திரிகையில் வந்த செய்திகளில் இந்த அமைச்சர்களோட லட்சணம் என்ன பாருங்கன்ட்டு, அதற்கு வந்து இன்னி தேர்தல் வந்து ஒரு மறுப்பு செய்தி சொல்ல. இதை யார் வெளியிட்டதுன்னா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட தலைவர் வந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலுக்கு போனதெல்லாம் மறந்துட்டு அவங்க இதை வெளியிடுறாங்க. அப்போ மாறி மாறி அதே மாதிரி ஐயா செந்தில் பாலாஜி இங்கே அதிமுகவில் இருந்தப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சில் செந்தில் பாலாஜி எப்படி திடீர்னு இன்றைக்கி புனிதர் ஆகிட்டார், எப்படி நல்லவராக மாறிட்டார், ஒரு மாண்புமிகு அமைச்சராக மாறினான்ற கேள்விக்கு இன்னி தேதி வரலாம் விடையும் வரல. அப்போ இந்த பிரச்சனையை அழுத்தம் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மத்திய அரசோட அந்த இணக்கம் தேவைப்படுது. அதனால தான் வந்து கோபேக் மோடி வெல்கம் மோடியாக மாறுறது, மோடி ஐயா அதிமுக அழித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவரோட அந்த அந்த பார்வை நம்ம மீது படாதா? நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக வந்து ஆட்சியில் இருந்தப்போ பாஜக வந்து என்னென்னலாம் பிரச்சனை கொடுத்தது, டேம் செக்யூரிட்டி பில்லு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டம், அந்த உதவி மின் திட்டம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து திட்டங்கள் ரீதியான பிரச்சனைகள், நிறைய பணம் வராமல் வந்து லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் நின்று போச்சு, அந்த பசு மாடு ஆடு கொடுக்குற திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேரலை, இது திட்டங்கள் ரீதியாக அதிமுக கிடைத்த பிரச்சனைகள். அது இல்லாமல் ஹெல்த் மினிஸ்டர் அன்றைய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் குத்கா ரெய்டு இது பண்ணாங்க, சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரெய்டு, அமைச்சர்கள் வீதெல்லாம் ரெய்டு,
உங்களுக்கு கிறிஸ்டி ஃபுட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஐயா தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களோ இல்லை அந்த குத்தகைக்காரர்கள் வீட்டிலேயே வந்து ரைடு நடந்தது. இவ்வளோ நடந்தும் அவங்க வந்து அந்த கூட்டணி விரும்புகிறாங்க. இங்கே நம்ம இந்த சைடு வரும், நேரெதிராக எதிர்க்கிறோம். யார்? திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபியை. ஆனால் மத்திய அரசில் போய் பார்க்கறது, நட்பு பாராட்டுறது, அவங்களோட ஒரு நல்லது கிட்டதில் நீங்கள் இந்த அந்த 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 மாற்றம் ஏன் வருது? எதனால் வந்து அந்த அமைதி? இப்போது நீங்கள் நீட்டை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதிர்த்தீங்க, இப்போவும் நீங்கள் எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்போ இருந்தப்போ நீங்கள் என்னென்ன போராட்டம் பண்ணீங்க? சாலைக்கு வந்தீங்க, கருப்பு பலூன் ஊட்டிங்க, கருப்பு கொடி காட்டிங்க. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களான்னா கிடையாது. அப்போ ஏன் அப்படின்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த மத்திய அரசின் மீது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பயம் கலந்த பாசம்னு வச்சுக்கலாம், அதை அப்படி கூட வச்சுக்கலாம். அது அந்த காரணத்தினால தான் மாநில அரசுகளும் வந்து அந்த கூட்டணியை வந்து ஒரு சில நேரத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இதனால தான் இந்த இந்த செட்டிங் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இது இன்னும் தொடரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் பிஜேபி இல்லாமல் அதிமுக தனியாக போட்டிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவதுங்க, வாக்குகள் வந்து புதிய கட்சிக்கு வந்து வாக்குகள் நிறைய சேர்க்கணும், பழைய கட்சிகளுக்கு வந்து இருக்கிற வாக்கை தக்க வச்சுக்கணும். அப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் பீக் வந்து 33% ஓட் ஷேர்லாம் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில். அதனுடைய அந்த ரிசல்ட்டாக தான் வந்து அவங்களால வந்து 38-37 சீட்டெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி அவங்க வந்து 160-100 ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கும்போது நிறைய மார்ஜினில் ஜெயித்தாங்க. ஸோ அப்போ அந்த 32-33% ஓட் ஷேரில் இருந்த ஒரு அதிமுக அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓட் ஷேர் டிப்பாகி ஒரு தேர்தல்லையும் அடி. உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அடி, அப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தலில் அடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஊராட்சி தேர்தலில் அடி, அதுக்கப்புறமா இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தேர்தல் நடந்தால் இதுலேயும் அடி. அப்போ அந்த எல்லா தேர்தலையும் தொடர் தோல்வி. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக வந்திருக்குன்றாங்க. அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதை இழந்தார்? இழந்தது முதலமைச்சர் பதவியை. முதலமைச்சர் பதவி கையை விட்டுட்டு போயிடுச்சு. நம்மளால் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா, ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம திரும்பி முதலமைச்சராக இருக்கும் இருந்திருப்போமே அப்படின்றத பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா என்ன பேசுகிறாங்க, இவ்வளோ ஆயும் 66 சீட்டு அதிமுக ஜெயிச்சது அப்படி. அப்போ அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அந்த ஓட் ஷேரு, அந்த குவாலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிப் ஆகிட்டுருக்கு, அது இறங்குமுகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த இறங்குமுகத்தில் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு சில வேலைகளை செய்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிட்டது, இது நிதர்சனமான உண்மை. இது இதை அரசியல் ரீதியாக இது ஜியோ போட்டுட்டு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி தரவுகளோடு பண்ணுற விஷயம் இல்லை. கவர்னருக்கு என்ன வேலை? ஒரு மாநில கட்சிகளை சேர்ந்த இரண்டு தலைவர்களை சந்தித்து கையை குலுக்கி சேர்த்து வைக்கிற வேலையாக கவர்னரோட வேலை கிடையாது. கவர்னரோட ஆஃபீஸை வந்து செரினிட்டி ஆஃப் பீஸ்ன்னுவாங்க. அதாவது என்னென்னா, இங்கே என்ன நடந்தாலும் அவரோட மாளிகையில் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு பலகாரங்களோட விருந்து, அதுக்கப்புறம் அந்த பச்சை பசனு, இந்த பூந்தோட்டம், மயில் கூவ, மயில் ஆட, மான் ஓட, விருந்தினர்கள் வர, இப்படி தான் இருக்கும் ராஜ்பவன். இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளியில் பசி, பட்டினி, பஞ்சம், கொரோனா இருந்தாலும் ராஜ்பவன் பங்களா பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பங்களாவுக்கு அரசியல் ரீதியாக என்ன வேலை? இப்போ இன்றைக்கி இருக்கிற கவர்னரை என்ன பண்ணுறாரு? பொலிட்டிக்கலி இஸ் ஹைப்பர் ஆக்டிவ். இவங்க திராவிடம் திராவிடம்னு இவங்க பேசிக்கிட்டே போனாங்கன்னா அவர் பின்னாடியே போகிற இடம்லாம் சனாதனம் சனாதனம்னு பேசிக்கிட்டே போகிறார். கடந்த கவர்னர்களை விட இவர் இன்னும் வேகமாக செயல்படுகிறார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, பாஜகவோட தலையீடு இருக்குது. இந்த தலையீடு தான் வந்து அதிமுக வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு மோசமாக இருக்கிறதுன்றது. இதுவும் வந்து நிறைய கட்சிக்காரர்கள் ஓப்பனாக பேசுகிற விஷயம், சாதாரண தொண்டர்கள் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் அரசியல் ஆளுமைகள், அன்வர் ராஜா ஆகட்டும், அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், இல்லை இன்றைக்கி அதிமுகவில் இருக்குகின்றது ஐயா திரு சி விஷண்முகம் ஆகட்டும், இவங்களாம் சொல்கிற விஷயம் தானே இது. அப்போ நிதர்சனமான ஒரு உண்மை என்னென்னா, பாஜக இல்லைன்னா அதிமுக இதை விட இன்னும் சிறப்பாக வாக்கு வாங்குன்றது அந்த கட்சியினர் நம்புகிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட்டணி பற்றி பேசும்போது தனித்து போட்டியிட தயாராக இருக்கும்னு சொல்லும்போது, நம்ம ஏதோ ஒரு நெகோசியேஷன் போயிருக்கு, அதில் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட் வரல. ஸோ அவர் வந்து வெளியில் இந்த மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்குறாரு. அன்புமணி ராமதாஸும் அதே தான் பண்ணுறாரு இல்லையா? ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, நெகோசியேஷன்ஸை யார் பண்ணுறா? இபிஎஸ் தரப்பினரோட பண்ணுறாங்களா, இல்லாட்டி அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை அதாவதுங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நானுமே பார்க்குறேன் ஊடகத்தில். இது எதுவுமே வந்து இன்னும் ஃபைனலைஸ்லாம் ஆகலை. இதெல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா கசிய விடப்படுறது. அதாவது இதுக்கு வந்து பெரிய இது ஆதாரம் தேவையில்லை. இது வந்து ஒரு முகாந்திரம் இருக்கும் லைட்டாக, ஆனால் அதை வந்து வேணும்ட்டே கசிய விடுற உண்டான வேலைகள் தான் இது எல்லாமே. நாங்கள் இவர்கிட்ட பேசிட்டோம், அவர்கிட்ட பேசிடுறோம், அவர் எங்களுக்கு வந்துடுறாரு அப்படின்றது. அப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவு அப்படின்றது. இப்போ பிளவுனா யார் சொல்லணும்? அதை
நீங்களும் நானும் சொல்ல முடியாது, அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்லணும். அப்போ இது எல்லாமே வந்து எதுனா ஊடகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களை, ஒரு தலைப்புகளை வந்து ஒரு செய்தி ஆக்கிறதுக்கு உண்டான வேலைகள். இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இதை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுக போய் சேரப்படுறாங்க, திமுகவில் ஒரு சில அதிருப்திகள்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள், அவங்க வந்து அதிமுகவில் இடப்படுற இது மாதிரி இந்த கசியப்படுற செய்திகள்லாம் வந்து பொதுவாக வரும். இது எப்போ நீங்கள் வந்து இது உண்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலான்னா, சேர்றதுக்கு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியை விட்டு நீக்குவாங்க, இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போது குறிப்பாக சொல்லலன்னா கூகா செல்வம் அவர்கள், அப்போ கூகா செல்வம் வந்து செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்தது, அவரை யாரும் ரீச் பண்ண முடியல. அப்போ அவர் திமுகவிலேருந்து பாஜகவுக்கு போனார், அப்புறம் திரும்பி பாஜகவிலேருந்து திமுகவுக்கு போகிறார். அதேமாதிரி ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள், அமமுக தோழர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து அவர் அமமுகவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, அப்போ அவரை பிடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட, அதேமாதிரி இந்த சைடுலேயும் வந்து அண்ணா அறிவாளத்தில் இருக்கவங்க கூட பேசுகிறாரு, நெருக்கமாக ஆகிறாருன்ற தகவல் இருந்து அப்போ வந்து அப்பவும் வந்து அவரை வந்து பிடிக்க முடியல, தேட முடியல. அப்போ அந்த மாதிரி அந்த நெருக்கத்தில் வரும்போது தான் அந்த செய்தி வந்து உண்மைத்தன்மை. இல்லை இப்போ என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அதிமுக தலைமை எந்த தலைமையிட்ட அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை? இல்லை இல்லை நீங்கள் இல்லை அதிமுக தலைமை கூட்டணி அப்படின்னா வந்து அது வந்து இன்னைக்கு தேதி எடப்பாடி பழனிசாமி தான். ஆமாம், ஏன்னா ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கட்சியில் வந்து ஒரு வால்யூமை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ பேரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எவ்வளோ பேரை கூட்டுறீங்க, நீங்கள் எண்ணிக்கை, ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் யார், எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, கோர்ட்டு தீர்ப்பு என்ன, அதெல்லாம் விட்டுருங்க. ரோட்டில் ஒரு மைதானத்தில் போய் நிற்கிறேன், நான் ஒரு கட்சி தலைவன், இல்லை நான் கட்சி தலைவன் கூட, நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன்னா, நான் கூட்டம் போட்டால் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் கரகோஷம் போடுறாங்க, எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துறாங்கன்றது தான் அந்த தலைமைக்கு உண்டான பண்பு. அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து கட்சி தலைவராகவோ இல்லை கட்சியோட ஒருங்கிணைப்பாளரோ எமர்ஜ் ஆவாங்க. எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறாங்க, எம்ஜிஆர் வெளியில் போயிட்டார், ஒன்றுமே கிடையாது, எம்ஜிஆர் கிட்ட சின்னம் கிடையாது, அவருக்குன்னு வந்து ஒரு பெரிய மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கை அதெல்லாம் வரல, அதிகமான தொண்டர்கள் வராங்க. தொண்டர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரசிகர் பட்டாளம் போகுது, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போகிறாங்க, மாவட்ட செயலர் போகிறாங்க, எம்எல்ஏ போகிறாங்க, முன்னாள் மந்திரிங்கள்லாம் போய் போய் சேர்ந்தோன்னா அது ஒரு கட்சியாக இவால்வ் ஆகி அதிமுகன்ற ஒரு கட்சியாகி திமுகவை வச்சு செய்கிறார் அவர் அதுக்கப்புறமா. அப்போது இது என்ன புரிஞ்சிக்கணும்னா, இது வந்து இந்த யார் யாரை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் அது. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த கொங்கு மண்டலம் மாவட்டம் மற்ற ஏரியாவில் வந்து அதிகமான எம்எல்ஏஸ் வந்து இன்றைக்கி அவர் கூட இருக்கிறாங்க, அதிகமான மாவட்ட செயலர் அவர் கூட இருக்கிறாங்க. அப்படின்னும்போது பாஜக வந்து அவர்கூட தான் வந்து கூட்டணியை பற்றி பேசுவாங்க. அதனால் வந்து ஐயா ஓபிஎஸ்ஸை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க, இல்லை டிடிவி தினகரனை வந்து அவங்க கடந்து போவாங்கன்றது கிடையாது. அவங்கள பொறுத்தவரைலாம் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த அரித்மெட்டிக்கு இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 2, அங்கே ஒரு 4, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10-15 வராதா, அது கூட நம்ம ஒரு 5-6 வாங்கி இதை எப்படியாவது தமிழகத்திலேருந்து கொஞ்சம் ஒரு 10 சீட்டோ இல்லை ஒரு 15 சீட்டோ நான் வாங்கிட முடியாதா அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. அந்த ஆசை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது ஒரு நியாயமான ஒரு ஆசை தான். அந்த ஆசை வந்து பாஜகவுக்கு இருக்குது. அதனால் அது வந்து பாஜக வந்து முக்கியத்துவம் அதிகமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவைப்பட்டால் வந்து இல்லைங்க என்ன கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றா இருக்கும்போதே 5 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக இருந்து 5 சீட்டு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்கணும்னா இந்த நேரம் கொடுத்துருக்கணும். இந்நேரம் ஒரு சில கைதுகள் இல்லை ஒரு சில ஊழல் விசாரணைகள் இல்லை நீதிமன்ற விசாரணை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும். அதெல்லாம் நடக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலைன்னா பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், நம்ம பார்த்துக்கலான்னு. திமுகவும் பாஜகவும் அந்த தவறை செய்து விட்டார்கள், அவ்வளோதான். இந்த 19 மாத காலம் இருக்குது பாருங்கள், நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அவரோட கூட இருந்த அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே செய்யலை. அவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த ஒரு செக்கில் வைக்க வேண்டிய பீரியடை தாண்டிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து தேர்தல் வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த நெருக்கத்துலலாம் பண்ணிங்கன்னா அது எப்படி வேணால் மாறும், அது உங்களுக்கே எதிராக கூட போகும். அதனால் அது பொறுத்திருந்து பார்க்கணும். மற்றபடி கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கூடையும் பேசுவாங்க. அதிமுகன்னு வரும்போது அது ஒரு ஆவாகவும் இதை ஒரு பியாகவும் பார்ப்பாங்க. பட் அதிக முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் போகும். இப்போ பாஜக தொடர்பாக ஒரே ஒரு கேள்வி கடைசியில் என்னென்னா, நீங்கள் சொன்னது போல் பாஜக கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, டிபேட்ஸில் நல்லா பேசுகிறாங்க, நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை கொண்டு வராங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் பாஜக வளர்ந்துருக்குன்றாங்க. சில பேர் பெருசாக நம்பர்ஸில் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே நியூஸில் இருக்காங்க, நிறைய விஷயங்களை டிபேட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சைடில் பண்ணுறாங்க. பட்
ப்ராப்பரான ஒரு கட்சியை பில்ட் பண்ணணும்னா கிரவுண்டில் கேடர்ஸ் பில்ட் பண்ணணும், ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணணும், ஒரு கட்சியை கட்டணும், அந்த வேலை நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி. யூஸ்வலாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நான் பார்த்துருக்கேன், இல்லாட்டி தமிழ் தேசிய கட்சிகள் கூட பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் இப்போ கிரவுண்டில் ரொம்ப ஆக்டிவாக அந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை பாஜக பண்ணுறாங்களா? ஓகே, மேலே ஆக்டிவாக இருக்காங்க, கீழே ஆக்டிவாக இருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி பாஜகவுக்கும் சரி மற்ற கட்சினருக்கும். நீங்கள் அதிமுகன்னு எடுத்தீங்கன்னா ஒரு சில பிரதான சாதி ரீதியான மக்களை வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓட்ஷாராக வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெற்கே வந்து உங்களுக்கு மதுரை, ஆண்டிப்பட்டி, தேனி, கம்பம், அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், ஒரத்தநாடு, அந்த மாதிரி இந்த இடத்துல பிரதான சாதி ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு. சென்னை படித்தவங்க, மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க, கூலி தொழிலாளி, மற்ற சிறுபான்மையினர் எல்லாரும் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடெல்லாம் இருப்பாங்க. அதேமாதிரி வட தமிழ்நாடு எடுத்திங்கனாலும் திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு, வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல பாமகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, அந்த மாதிரி விசிகாக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சில இடத்துல வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிற இடங்கள் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ராங் ஹோல்டு அவங்களுக்கு, இந்த இடத்துல இந்த கட்சி நல்லா பண்ணும், இந்த சின்னம் நல்லா பண்ணும். திண்டுக்கல்னு எடுத்திங்கன்னா வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்லா பண்ணுச்சு, அதுக்கப்புறம் ஐ பெரியசாமி அங்கே ஒரு ஆளுமையாக மாறினதுக்கப்புறம் அதை வந்து திமுக வசப்படுத்தினார் ஐபி. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பாஜகன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த இடம் சொல்லுவீங்க? சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சொல்லலாம், அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஏதோ, இது ரெண்டு இடம் தான். இந்த ரெண்டு இடம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே மத ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், அது யார் உருவாக்குனா, எதுக்கு உருவாச்சு, என்னை பொறுத்தவரைலாம் அது மத வியாபாரம் தான் நான் சொல்லுவேன், அது யார் பண்ணாலும் சரி. அப்போ அந்த இடத்துல இருக்குது, அது வந்து மத ரீதியான பிரச்சனை. சாதி ரீதியாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு க்ரூப் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஓரளவுக்கு வந்து இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருந்தப்போ வந்து ஒரு 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 குறிப்பாக சொல்லணும்னா நாடார்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு பேசுபொருள் இருந்தது. ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரானப்போ வந்து அந்த சைடு வந்து உங்களுக்கு அவங்க வந்து இது நமக்கு உண்டான கட்சியா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக குறையும், என்ன முக்கியத்துவம் இருக்குன்றது பார்ப்பாங்கள்ல. இப்போ நீங்களோ நானும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பட் அதை சார்ந்த மக்கள் பார்ப்பாங்கள்ல. இப்போது அதாவது பாஜக பொறுத்தவரையிலும் இது வந்து பிராமின்ஸ் நடத்துகிற ஒரு பார்ட்டின்ற ஒரு பார்வை இருக்குது. பார்வை அது உண்மையாக கூட இருக்காமல் போயிடலாம், அது பொய்யாக கூட இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பட் அவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ப்ரெடாமினன்ட் கம்யூனிட்டியாக அவங்களுக்கு வந்து பாஜக வந்து இன்னும் யாரையுமே வந்து இது பண்ணலை. நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, பாஜக பொறுத்தளவு பிராமின்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்க இல்லையா. இப்போ நீங்கள் நார்த் எடுத்திங்கன்னா இதே ஃபார்முலா தான், பிராமின் ஓட்ஸ் ப்ளஸ் தலித் ஓட்ஸ் தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா, அது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண முடியாது இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு எம்ஆர் ராதா வாழ்ந்த ஊருங்க இது, புரியுதுங்களா? ஒருத்தன் திருவண்ணாமலையில் போயிட்டு அக்னி பகவானுவான், அதே வீட்டில் வந்து நெருப்பு வந்து கூரை மேலே பற்றிச்சுன்னா ஐயோ ஆமா அப்படின்பா, அப்போ ஏன் சாமி தன்னை தொட்டு கும்பிடுங்க, அந்த மாதிரி பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு மண், புரியுதுங்களா? இங்கே வந்து பெரியார் சிலையை உடைச்சா ஏன் உடைச்சேன்னு கேட்பாங்க, அதே நேரத்தில் அத்திவரதரையும் போய் கும்பிடுறதுக்கு ஆள் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ஆள் இருக்கீங்க. இவங்களை வந்து நீங்கள் அப்படி திராவிடம் பேசியே ஏமாற்ற முடியாது, அதையும் நான் சொல்கிறேன். திராவிடத்தை பேசி பெரியாரோட மண் அப்படின்னா திமுக 40 வருஷமாக ஆட்சியில் இருந்துருக்கணும், திமுக ஆட்சியே போயிடக்கூடாது. எப்படி போச்சு? மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ற எம்ஜிஆரோ, இல்லை இந்த கோயில் அந்த மாதிரி விஷயம் கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டு அம்மையார் ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? அதனால் வந்து இது வந்து இவங்க இந்த கொள்கை இவங்களுக்கு பேசுகிறதுக்கு தித்திப்பாக இருக்குது, இனிப்பாக இருக்குன்றதுக்கோசரம் திரும்ப திரும்ப பேசுவோம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ பிஜேபின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதிய ரீதியான ஒரு 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 கட்டமைப்போ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு இது இது நம்ம கட்சி அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு சாதிய ரீதியாக இல்லை. இது வந்து அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தப்பவும் சரி பொன்னாக இருந்தப்போ இருந்தது. இதற்கு மாறாங்க, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், புரியுதுங்களா? அரசியலுக்கு இன்னமும் அவர் வந்து புதுசு, இப்போ 2 வருஷம் இருக்கிறாரு, 3 வருஷம் இருக்கிறாரு, பழகியிருப்பார்னா ஓரளவுக்கு கற்றுருப்பார். அரசியல்ன்றது அடிபட்டு அடிபட்டு கீழே வந்து ஊறி ஊறி வர்றது, ஓவர் த நைட்டில் யாருமே பொலிட்டிஷியன் ஆகிறது கிடையாது. நீங்கள் ஓவர் த நைட்டில் பிஸ்னஸ் மேன் ஆகலாம், அரசியல் வாரிசு ஆகலாம், ஆனால் அரசியல்வாதி ஆக முடியாது. அரசியல் வாரிசுக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது இவங்க வந்து அரசியல் அப்படின்னு வரும்போது வந்து இப்போது ஒரு வேளை நயினார் நாகேந்திரனை நீங்கள் அங்கே வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக போட்டுறீங்கன்னா அதுக்காக வேறு. நயினார் நாகேந்திரனுக்கு வந்து இதை எப்படி பண்ணணுன்றது தெரியும், ஏன்னா அதிமுகவில் இருந்தவர். ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு மாவட்ட அமைப்புனா என்ன, பகுதி அமைப்புனா என்ன, பேரவைனா என்ன, இளைஞர் அணி எப்படி இருக்கணும், மாணவர் அணி எப்படி இருக்கணுன்றதெல்லாம் பார்த்து பயிற்சி பெற்றவங்க. இவங்க அப்படி இல்லை, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் புரியணும். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் தெரியும், சட்டம் ஒழுங்கு தெரியும், ஒரு ரவுடி பையனை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும்,
நல்லவன் கெட்டவன் யாருன்னு ஓரளவுக்கு பார்க்க தெரியும். பட் இந்த இந்த கணக்கு வந்து அவருக்கு புதுசு. அப்போ நீங்கள் அண்ணாமலை போன்ற ஒரு ஒரு இளைஞரை போட்டுட்டோ அதை போட்டோ இதை போட்டோன்னு செய்திகள் வரும். எல்லோரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாரு, திட்டுறாரு, பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணுறாரு, அதனால் செய்திகள் பெருசாகும். இல்லை நம்ம வந்து என்னென்னா அவர் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாருன்றதால் நம்ம ஊடகம் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அண்ணாமலை அவர்களுக்கு பத்திரிகை வெளிச்சம் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி அது கூட கிடையாது. ஓட் ஷேர்னால் வந்து ஓட் ஷேர் அதாவது வாக்கு சதவீதத்துக்கு மீறின ஒரு பப்ளிசிட்டி இன்றைக்கி பாஜகவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி உபயம் முன்னாடி இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் முருகன் அவர்களும் சரி பத்திரிகையாளர்களை ரொம்ப கண்ணியமாக நடத்துவார், தொடர்ந்து பேசுவார். பொன் ராதாகிருஷ்ணன் கூட சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு போனீங்கன்னா பேட்டி எடுக்கிறதோ கொள்றதோ. ஸோ அதனால் பாஜக வந்து பத்திரிகையாளர்களை வந்து எப்பயுமே வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு 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 நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது. ஸோ அது நம்மளை மதித்தாலும் சரி நம்மளை மிதித்தாலும் சரி நம்மளோட கடமை வந்து செய்தி எடுத்துன்னு போய் மக்களுக்கு கொடுக்குறது, நம்ம அந்த கடமைக்கு தான் கட்டுப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து இந்த ஊடகத்தில் செய்தி ஆகிறதுனாலே வாக்கு விகிதாச்சாரம் ஏறுமானா, நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ப்ரெடாமினன்ட் கம்யூனிட்டி வந்து பாஜக தலைவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அவங்க போய் அந்த கம்யூனல் பீப்புள்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா இல்லைப்பா இது நமக்கு உண்டான கட்சி, மத்தியில் மோடிஜி இருந்தாலும் நம்ம இங்கே ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ரீஜனல் செட்ராப்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர் ஐயா அவர்களை தவிர்த்து அண்ணாமலையை தவிர்த்து பாக்கி எத்தனை பாஜக தலைவர்கள் வந்து இன்றைக்கி பிரதானமாக பேசு பொருளாக இருக்கிறாங்க? எச் ராஜா அவர் மீம்ஸ் தான் வருது இப்போது, பழைய மாதிரி அவர் ஊடகத்தில் பெரிய பேட்டி கொடுக்குறதோ இல்லை வந்து அந்த பழைய எச் ராஜா அவர்களை நம்ம பார்க்க முடியறதில்ல. சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கும் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, ஆனால் ஊடகத்தோட வெளிச்சமோ இல்லை ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷனோ அவங்க மீதும் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவர் மீதும் எதுவும் கிடையாது. அப்போ பழைய சீனியர்ஸு இல்லை, நீங்கள் இப்போ சென்னையில் எடுத்திங்கன்னா கராத்தே தியாகராஜன், அவரும் வந்து பெரிய ஒரு ஒரு செய்தியில் இருக்கிற மாதிரி தெரியல. பால் கனகராஜ் வழக்கறிஞர் பிரிவில் நிறைய செல்வாக்கு உள்ள ஒரு ஒரு ஆளுமை. இப்போது இந்த மாதிரி முக்கியஸ்தர்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதாவது கட்சியில் ஏதோ ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லை ஒரு நிகழ்ச்சின்னா அப்போ வர்றதை பார்க்க முடியுது. மற்றபடி எங்கே போனாலும் அண்ணாமலை 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 இந்த ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி போகுது இல்லையா, அது பாஜகவுக்கு செட் ஆகாது. பாஜக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த மக்களை வந்து அங்கங்கே சேர்த்து அப்படி எடுத்துன்னு போகிறது தான் செட் ஆகும். நீங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பாஜகவோட அந்த சனாதன கொள்கை அதனாலேயே வந்து எல்லோரும் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் அப்படி கனெக்ட் ஆகும், ஆனால் பாஜக அப்படி கனெக்ட் ஆகாது. நீங்களுக்கு நாக்பூர் இருக்கிற இடத்துல சுற்றி நீங்கள் பண்ணுற அரசியல் வேறு, தமிழகத்தில் பண்ணுற அரசியல் வேறு. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து மத பிரச்சனையோ இல்லை வந்து வேறு சில பிரச்சனைகளோ கிடையாது. கன்னியாகுமரியோட களம் வேறு, அதே நீங்கள் வந்துட்டு நடுவில் திருச்சி வந்தீங்கன்னா அதோட சூழ்நிலை வேறு, அதே நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா மாறும். பட் குஜராத்தில் அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட ப்ரெடாமினண்ட்டாக ஒரே சிலபஸ் தான். இங்கே வந்து அந்த டைவர்சிஃபிகேஷன் வேரியேஷன் ஜாஸ்தி, இதை வந்து அவங்க சரி வர இது பண்ணலை. இப்போ பாஜகவுக்கு என்ன தேவைன்னா ஒரு அண்ணாமலை இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஆளுமைகளை தயார் பண்ணி கோயம்புத்தூருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் தலைவர், தூத்துக்குடிக்கு ஒரு ஸ்ட்ராங் தலைவர், மெட்ராஸில் ஒரு ஸ்ட்ராங் தலைவர், அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி அவங்க அதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணாங்கன்னா மேபி அந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ட்வீட்டும் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டில் கூடிய ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து அவர் டச் பண்ணுறாரு. தமிழ்நாடு ஹஸ் பிகம் அ சேஃப் ஹெவன் ஃபார் ட்ரக் லார்ட்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்றாரு. செகண்ட் சொன்னது இன்னும் ரொம்ப ஷார்ப்பான கிரிட்டிசம் டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸ்னு. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு இஸ் அ ஹெவன் ஃபார் ட்ரக் பர்சன்ஸ் இந்த ட்ரக் அப்யூஸ், அது வந்து நான் வந்து அதை வந்து உண்மையும் தான் நான் அதை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு மதுபோதை அப்புறம் கஞ்சாவாகட்டும் இல்லை எஃபிட்ரின்னு ஒரு சில மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்லேருந்து கிடைக்கக்கூடியது, அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து சுலபமாக கிடைக்குது. இது வந்து நான் வந்து கஞ்சா வேட்டை 1.0, 3.0 வந்து நடத்தியிருக்காங்க. ஏன் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா தான் நீங்கள் இதை நடத்துவீங்க, நடத்தி கைதும் பண்ணியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஒரு பேர் மீது கைது பண்ணியிருக்கிறாங்க, கைது பண்ணி 109 வண்டி ஏதோ சீஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது ஒரு சைடு நடக்குது. அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட் எடுத்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து ஏதோ ஒன்று கொக்கேனோ எஃபிட்ரினோ ஏதோ ஒன்று நார்காட்டிக்ஸ்லேருந்து வந்து சீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. சீஸ் பண்ணுறாங்க, ரைடு நடக்குது, அதை பேசஞ்சர்ஸை செக் பண்ணுறாங்க, சென்னைக்கு வரவங்க கடத்துறதுக்கு உண்டான முயற்சி இருக்குது. அப்போது இது வந்து ஏதோ இது இந்த மண்ணில் இல்லாத பிரச்சனைலாம் கிடையாது, அது இருக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்ததுன்னா கிடையாது, முன்னாடி காலத்துலேருந்து இருந்து இப்போ ஜாஸ்தி ஆகுது. அதுவும் குறிப்பாக சொன்னால் இளைஞர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போது ட்ரக்ஸுன்ற விஷயம் வந்து இன்றைக்கி நாட்டை பிடிச்ச ஒரு ஒரு கேன்சர் சனியை, அதை வந்து தூக்கி எறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்கள் அதற்கு குரல் கொடுத்தது வந்து நம்ம அதை கண்டிப்பாக வந்து அவரை வரவேற்கணும். அவர் வந்து இல்லாதது சொல்லலை, இப்போ இது தேசம் முழுக்க இருக்குது இந்த பிரச்சனை,
குஜராத் போர்ட்லேருந்து அவ்வளோ டன்னு கணக்கில் எடுக்கிறாங்க, அது தேதிக்கு இனி வரலும் பதில் வரல. அதனால தான் சொல்கிறாங்க போர்ட்டை வந்து நீங்கள், அதாவது பொன்முடியாகவே சொல்லியிருக்காரு, ஆமாம் இந்த போதை கலாச்சாரம் இருக்குது, காரணம் வந்து எல்லா ஏர்போர்ட்டையும் எல்லா சீ போர்ட்டையும் வந்து தனியார் கொடுக்குறாங்க, அதனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி அவர் ஒரு கூற்ற சொல்கிறார். அதுவும் ஓரளவுக்கு உண்மை தான். அப்போது போதைன்ற விஷயம் இங்கே வந்து பிரதான பிரச்சனையாக இருக்குது, அதை சரி செய்ய வேணும். இரண்டாவது வந்துட்டு தீவிரவாதிகளோட கூடாரம் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னென்னா, போன வருஷம் கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம மாநிலத்தில் இருந்த காவலர்களோ இல்லை அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அதை பூசி மழுக பார்த்தாங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு காரு சிலிண்டர் வெடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது சிலிண்டரில் இட்ஸ் அ பிளான்டு கார் பாம்பிளாஸ்ட். நல்ல வேளை அந்த ஈஸ்வரன் கோயில் இடத்துல வந்து அதிர்ஷ்டவசமாக எதுவும் அசம்பாவிதம் நடக்கலை, ஒரே ஆளோட போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து டெரரிஸோட கூடாரம்னு சொல்கிறது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதாவது இவங்கெல்லாம் காஷ்மீர் போய் பார்த்தது இல்லையோ இல்லை வாழ்ந்தது இல்லையோன்னு நினைக்கிறேன் நான். அங்கே போய் பார்த்துருந்தோ இல்லை வட இந்தியாவில் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துருந்தாவோ இல்லை கோத்ரா ரியாட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பேச்சு இங்கே பேச மாட்டீங்க. இங்கே வந்து ஒரு எந்த மதத்தை சார்ந்தவரோ எந்த இனத்தை சார்ந்தவரோ தைரியமாக வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு இடத்துக்கு வர முடியும், ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. இதை போயிட்டு வந்து நீங்கள் வந்து டெரரிசமோட கேபிட்டல்னால் இது வந்து அபத்தமான ஒரு செய்தி இல்லையாது. அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவம் உண்மையிலே சொல்கிறேன், தமிழக அரசு கோட்டை விட்டது, அது தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கூடாரமாகிடுச்சு, இது வந்து இப்போ இல்லை, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே வந்து அமித்ஷா அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி. அதனால் இது வந்து புதுசு கிடையாது. பட் இதை ஏன் சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, லாண்ட் ஆர்டர் கெட்டு போயிருக்குன்னு சொன்னிங்கன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பிக் பேக்கெட்டு செயின் அறுத்துன்னு போகிறாங்க, வீடு புகுந்து திருடுறாங்கன்னா அது வேறு, அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம். பட் ஆனால் தீவிரவாதத்தோட ஒரு உச்சமாக போகுது, தலைநகராக மாறுது, ஹெவன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புகழிடம் அப்படின்னா, இது வந்து அப்போ இராணுவம் இங்கே வந்துடும். அண்ணாமலை அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இராணுவத்துக்கு வந்து காங்கிரஸ் இராணுவம், பாஜக இராணுவம், ஜனதா தள் இராணுவம்லாம் கிடையாது. சிப்பாய்களை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து இந்த பணிக்கு சேரும்போதே அவங்க உயிரை வந்து எழுதி வச்சுட்டு தான் வராங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அவங்களாம் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆர்மி வந்துடும். அதனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக சரி ஒரு கமா போட்டு வேறு எதனா எழுதணும்னு நினச்சிருப்பார், அதனால் அவர் அதையும் சேர்த்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.